ஆதி எங்க வந்தீங்க ஆதி குட்டி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் 2022 இயரெண்டில் தாமரை கோபுரம் பார்க்குறதுக்காக கொழும்புக்கு போயிருந்தோம். இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போனோம், உள்ளக்கு என்ன பார்க்க இருந்துச்சு, டிக்கெட்ஸ் எவ்வளவுன்ற விபரம் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க போவோம். இதுக்குள்ளால் தான் நாங்கள் என்ட்ரன்ஸில் போகணும். இந்த மாதிரி எங்களுக்கு வேறையாக அடிச்சிருக்கிறாங்க. டிக்கெட் எடுக்கிற கவுண்டர்ஸ் வேறையாக இருக்குது. ரொம்ப க்ரௌடாக இருந்தால் அங்கே நம்ம வந்து செக்யூரிட்டியால் மேனேஜ் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போன டைம் கொஞ்சம் 6:30 இருக்கும், ஈவினிங் ஆகிருச்சு. சன்செட் பார்க்கலான்னு தான் போனோம், அதுக்குள்ளே சரி வரல, எங்களுக்கு டைம் பிந்திருச்சு. இந்த நேரம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருந்தாங்க, பப்ளிக்கும் இருந்தாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் நாங்கள் இந்த மாதிரி பேக் செக் பண்ணுறாங்க. சில நேரம் நாங்கள் ரொம்ப பெரிய பேக் கொண்டு வந்தால் செக்கிங் கவுண்டரில் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. நாங்கள் உள்ளே வந்தோடனே எங்களுக்கு வந்து லிஃப்ட்டுக்கான க்யூ வந்து இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய க்யூவாக இருந்துச்சு. நாங்கள் இதில் வந்து லிஃப்டில் தான் கட்டாயம் மேலே போகணும், அதனால் நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வெயிட் பண்ணுற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கலேட்டர் இருக்குது, நாங்கள் மேலே ஏற மூவிங் ஸ்டெப்ஸும். மற்றது நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம்லலாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிஃப்ட் இருக்குது. இது வந்து அந்த கோபுரத்திட்ட அந்த உயர்ந்த பகுதி, தண்டு பகுதி மாதிரி தெரிகிறதுக்குள்ள தான் இந்த லிஃப்ட் வந்து போகுது. 500 ரூபா டிக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் டிக்கெட் கொடுக்கணும். கீழே கிரவுண்டில் வந்து நாங்கள் டிக்கெட் இல்லாம வெளியில் நிற்கலாம், ஆனால் லிஃப்டில் மேலே போகிறதுன்னா கட்டாயம் நாங்கள் டிக்கெட்ஸ் வந்து காட்டணும். லிஃப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 29 மாடிகளுக்கு வந்து போகுது. எங்களுக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து அவங்க தருவாங்க. லிஃப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு நடத்துனர் மாதிரி இந்த பேசஞ்சர்ஸை கொண்டு போகிறதுக்காக கட்டாயம் ஒரு ஆள் இருப்பாங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப உயரத்துக்கு போகிற லிஃப்ட்னால இதில் வந்து எங்களுக்கு பயப்பட தேவையில்லை. அவர் என்ன மாதிரியாக இந்த லிஃப்ட் இயங்குது, எத்தனை கேபிள் இருக்குது, எப்படி செய்திருக்கிறாங்கன்ற தகவலை வந்து உடனடியாக சிங்களத்தில் வந்து சொல்கிறாரு. எங்களுக்கு சிங்களம் தெரியுமா இருந்தால் அந்த தகவலை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். லிஃப்டில் போது பார்த்தீங்கன்னா காது அடைக்கும் எங்களுக்கு, கொஞ்சம் உயரம் கூடனால காது கொஞ்சம் அடைப்பாக இருக்கும். வெளியில் வந்தோன்னே அது சரியாகிரும். நாங்கள் வந்து மேலே இருக்கிற இறுதி தாமரை அந்த இதழ் பார்த்துருந்தோம். அது லைன்ஸ் மாறும்போது நாங்கள் தெரிகிற கலர்ஸுமே மாறிட்டுருக்கு. பாருங்கள், ஆதி வந்து ரெட் கலராக ப்ளூ கலராகலாம் தெரிகிறாரு. இதுலேருந்து நாங்கள் கீழே பார்த்தோன்னா சுற்றி கொழும்பை சுற்றி இதில் சாதாரணமாக மரதான இந்த கொழும்பு கோட்டை, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரியெல்லாம் தெரியுது. ட்ரெயின் போகிறது கூட நாங்கள் நல்லா அழகாக மேலேருந்து பார்க்கலாம். நாங்கள் போன நேரம் 2 ட்ரெயின் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தது நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இந்த கோபுரத்திட்ட மேற்பகுதிக்கு வந்துட்டால் இங்கே வந்து கவரேஜ் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஃபோனுக்குரிய கவரேஜ் இருக்காது. மற்றது சரியான காற்றாக இருக்கிறனால எங்கள்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் பறக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நாங்கள் அதுக்கேற்ற உடைகள் அணிந்துட்டு வரலாம். இந்த ஏரியாவை நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்த பிறகு எங்களுக்கு வந்து அதால் இன்ட்ரடக்ஷன் தராங்க, நாங்கள் அடுத்தது எங்கே போகணும்னு சொல்லி. இந்த மாதிரி நாங்கள் 2 மாடி கீழே இறங்கும் போது அந்த சுற்றி வர ஹோட்டல் அந்த பகுதி வந்து நாங்கள் பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் நிறத்தில் அந்த காப்பட் பண்ணியிருக்க பகுதி மட்டும்தான் ரோலிங்கில் இருக்கும். எங்களுக்கு பார்க்க எல்லா இடமும் சுற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமாக ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கண்ணாடியில் ஆதி வந்து ரொம்பவே சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் வந்து கண்ணாடி பார்த்துட்டு இருந்தது தான் ரொம்ப செஞ்சார். இதில் வந்து மேசை கதிரையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் இதில் இருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த அசைவு வந்து எங்களால் உணர முடியுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நகர்வை உணர்றதுக்கு நாங்கள் இந்த மேசையில் இருந்து பார்த்தா தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ஒரு சிறிய ஒரு நகர்வு தான் அந்த இந்த பகுதியில் வந்து காணப்படுது. இப்போ பார்வைக்கு விடப்பட்டிருக்க இந்த தாமரை கோபுரத்தை வந்து நாங்கள் போயிட்டு பார்க்கணும். இந்த வித பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் பார்த்துட்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பாடசாலை மாணவர்கள் தான் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அடுத்ததை வந்து இந்த இடத்துலேருந்து அந்த சுற்றுற பகுதியிலேருந்து கீழே லிஃப்டில் வரணும். லிஃப்டில் வந்தோம்னா அதுலேருந்து கீழே வந்து எங்களுக்கு இந்த நகர்ற படிகள் மூவிங் ஸ்டெப்ஸில் தான் அதுக்கு அங்கால வந்து 1 மாடி நாங்கள் கீழே இறங்கணும். இப்படி நாங்கள் மூவி ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது இந்த நிலம் தாமரை கோபுரத்தை வந்து பிற்பகுதியை தான் நாங்கள் வர்றது. இதில் தான் எக்ஸிட் இருக்குது. இந்த பகுதியால் நாங்கள் வெளியேறலாம்.
வெளியேறி வர ஏரியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறாங்க, மற்றது ஷார்ட்டீஸ் அந்த மாதிரி ஒரு சாப்பிடக்கூடிய சிற்றுண்டிகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அது வந்து இந்த பேரேவாவிட அருகில் இருக்கிற கார்டனிங் பகுதி மாதிரி ஒன்று இருக்குது, அதில் தான் வச்சு விற்கிறாங்க. எல்லாமே வாங்கலாம் நாங்கள். ஆதி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கண்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டார். அவர் நினைக்கிறாரு அவங்களோட விளையாடி பார்க்கலான்னு சொல்லி. பெரிய அண்ணா எல்லாரும் அண்ணா மாரை கண்டோன்னே அவர் வந்து அவங்க பின்னுக்கே போக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து இந்த தெரிகிற கட்டிடத்தை பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சல் தலைமையகம், அது அஞ்சல் தபாலகங்களுக்கு இருக்க தலைமையகம் வந்து இந்த இடத்துல தான் காணப்படுது. நாங்கள் வந்திருந்தது கிறிஸ்மஸ் டைம்னால இந்த தாமரை கோபுரத்தில் அடிவாரத்தில் வந்து நிறைய வந்து அலங்காரங்கள் செய்திருந்தாங்க. சண்டா மாதிரி உடுத்தி கூட இதில் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அவங்களோட நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இந்த தாமரை கோபுரம் பார்த்தீங்கன்னா நான் கொழும்பில் வேலை செய்யும் போது இந்த கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருந்த நேரம் வந்திருந்தோம். அந்த நேரம் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இப்போ வந்து அழகாக அந்த வேலைகள்லாம் நிறைவடைந்தனால பார்க்க ரொம்ப வித்தியாசமாக அழகாக தான் இருக்குது. நீங்கள் கொழும்புக்கு வர முடிஞ்சால் இந்த இடத்த வந்து வந்து கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்திருந்தது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிறிஸ்மஸ் டைம்னால் இதில் இருந்த கிறிஸ்மஸ் கால்ஃபீஸில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவும் தான் எட் பண்ணியிருக்கிறேன். இயர் அண்ட் கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் கொழும்ப வந்து இப்படி தான் அழகாக பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்தும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க எங்களோட சேனலோட இணைந்திருங்க. நன்றி.